Hi everyone, myself Josephine Mary. I am a special educator. Special education அப்படினா எல்லா சைல்டுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு சைல்டுக்கும் ஒரு யூனிக் நீட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். இது ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் சிஸ்டம். இந்த IEP வந்துட்டு நம்ம டிசைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த சைல்டோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் தெரப்பி அட்டன் பண்றாங்க அப்படின்னா அந்த தெரபிஸ்டோட ஒப்பீனியன்ஸ், இவங்க எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு சைல்டுக்கு வந்து இந்த IEP ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்றோம். இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீஸ் வந்து ரெண்டு பார்ட்டா பிரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், செகண்ட் பார்ட் வந்து ரெகுலர் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ். இப்போ சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா பர்சனலா, ஆக்குபேஷனலா, சோசியல், அகாடமிக், இந்த மாதிரி இடத்துலாம் வந்து டிஃபிகல்டிஸா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நாங்க கான்செப்ட் வைஸா ஒர்க் பண்ணுவோம், லைக் பேசிக் எஜுகேஷன் கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஒன்ஸ் இதுல எல்லாமே இவங்க அச்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வில் கோ வித் ஃபியூச்சர்ல வந்துட்டு வொகேஷனல் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெகுலர் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களும் என்னென்ன இடத்துல டிஃபிகல்ட்டிஸா இருப்பாங்கன்னா லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும், ஸ்லோ லேர்னர்ஸா இருப்பாங்க, ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக் இதெல்லாம் வந்துட்டு டிஃபிகல்ட்டஸா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க கோல் செட் ஆஃப் கோல் செட் பண்ணி இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம்.